வணக்கம் குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக தனிமைப்படுத்தப்பட்ட பல்வேறு பகுதிகளில் முட்டை பிரியாணி வாட்டர் பாட்டில்கள் வழங்கி கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கொரோனா கால ஊரடங்கால் அனைத்து சேவைகளும் முடங்கியுள்ள நிலையில் தினக்கூலி மற்றும் பல்வேறு தரப்பினர் வருமானம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் இதுபோன்று வறுமையில் வாடுபவர்களுக்கு நேரில் சென்று உணவு வழங்குவது, அரிசி மளிகை போன்ற நிவாரணப் பொருட்கள் வழங்குவது என பல்வேறு உதவிகளை பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் செய்து வருகிறார். இந்நிலையில் முகமது ரஃபீக் தலைமையில் உக்கடம் புள்ளுக்காடு பகுதியில் வறுமையில் வாடும் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினர் சுமார் 300 பேருக்கு முட்டை பிரியாணி, வாட்டர் பாட்டில், மாஸ்க் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கொரோனா அதிகம் பாதித்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளான ராமநாதபுரம், ஒலிம்பஸ் பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட சுமார் 300 பேருக்கு முட்டை பிரியாணி, வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதிகளில் கொரோனா கால நேரங்களில் வெளியில் சுற்றாமல் இருப்பது, முகக்கவசம் அணிவது மற்றும் மக்கள் நெரிசல் அதிகமான பகுதிகளில் போதிய இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் திமுக மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சாதிக், அலுவலக பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் அபு தாகீர், அயூப் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.